Hello friends, welcome back to Nalli's Sundar's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான டேஸ்ட்ல டிஃபன் சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறோம். தர்ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அருமையா இந்த டிஃபன் சாம்பார் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்ல அரை கப் இது அதுல ஃபுல் அரை கப்புக்கு வந்து நான் துவரம் பருப்பு எடுத்துட்டேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க, டம்ளர் கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 125 கிராம்ஸ் இது. அதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு வந்து இந்த ரெண்டு பருப்பும் கம்பைண்டாக போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிபாதியாக வேணாலும் போடலாம். இந்த அளவுக்கு சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக விட்டுக்கிறேன். அந்த எண்ணெய் விடும்போது அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன காய்னா, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுறேன், முழுசாக போட்டுக்கணும். ஒரு 10-12 பல் பூண்டு நீளவாக்கல் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 தக்காளி, பீன்ஸு, கேரட், முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் தான் இந்த சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த சாம்பாருக்கு வந்து, அதாவது டிஃபன் சாம்பாருக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பருப்பு வந்து பாதி குக் ஆயாச்சு. இப்போ பாருங்க, 50% வந்து குக் ஆகி வந்தாச்சு. இந்த டைமில் இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு குக் ஆயாச்சு. ரொம்ப குக் ஆகக்கூடாது, 50% குக் ஆன போது. இந்த டைமில் நம்ம உரித்து எடுத்து வச்சக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 முருங்கைக்காய், 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் போட்டிருக்கிறேன், 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்து வைக்கிறேன். இது எல்லாமே பச்சையாகவே நான் வந்து இந்த பருப்பில் சேர்த்துட்டேன். அப்போ 50% குக் ஆகி வரும்போது நம்ம இதை சேர்த்தணும். அப்போது நல்லா குக் ஆயிரும். இந்த டைமில் சாம்பார் தூள் வந்து ஹோம்மேட் சாம்பார் தூள் தான், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு சேர்த்துக்கலாம் நம்ம, போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே நான் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்தும்போது உருளைக்கிழங்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் நூல்கோல் சேர்த்தலாம். ஆனால் நான் இது மட்டும் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு லிட் போட்டு விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு புளி தேவையில்லை. நம்ம ரைஸுக்கு ஊற்றுற மாதிரி செய்யக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு புளி போது, அது தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம அந்த புளி கரைசியில் இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் தான் நான் விடுறேன், அதுலேயும் முழுசாக விடலை, கொஞ்சம் போல் இருந்த போது. இப்போ புளி விட்டு நல்ல சாம்பார் நல்ல வாசனையாக இருக்குது, மணமாக இருக்குது புளி ஊற்றுறதுக்கப்புறம். அந்த நல்ல வாசனை வந்தாலே நம்மளுக்கு உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். வாசனை வரலனா உப்பு பத்தலை அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நல்லா குக் ஆகி வந்துச்சு பாருங்கள். அந்த முருங்கைக்காய் இருந்தாலே சாம்பாருக்கு தனி மனம்தான். இப்போ இட்லி, சூடான இட்லி ரெடி ஆயாச்சு சாம்பாருக்கு. இப்போது அந்த சாம்பார் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் 1/4 ஸ்பூன் வாசனைக்காக சேர்த்துட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு, 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை 2 கொத்து போட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து, கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் எண்ணெயிலையே போட்டுக்கலாம், கடுகு போட்டோடனே போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு வந்து ரெடி ஆயாச்சு. இதையும் நம்ம வந்து இந்த சாம்பாரில் சேர்த்திடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சாம்பார் கம கமன்னு ரொம்ப ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது
கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக வெல்லம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஃபன் சாம்பாருக்கு சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது சேர்த்தும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயாச்சு. இந்த இட்லி தோசைக்கு வந்து இந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.